மதுரை பாத்திரக்கடை அதிபர் மனைவி கொலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கணவரே கூலிப்படையை ஏவி மனைவியை கொலை செய்தது அம்பலமாயிருக்கிறது. மனைவியை கணவர் கொன்றது ஏன்? மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவர் கூலிப்படையினருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கூலிப்படையை ஏவி கணவரே மனைவியை கொலை செய்தது எதற்காக? என்ன நடந்தது மதுரையில்? மதுரை ரேஸ்கோர் சாலை பாரதி உலா வீதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன், பிரபல பாத்திரக்கடை அதிபர். இவரது மனைவி சீனியம்மாள். இவர்களுக்கு இரண்டு மகள்களும் குமரகுரு என்ற மகனும் உள்ளனர். 2010 மாரியப்பன் மறைவுக்கு பின்னர் பாத்திரக்கடையை மனைவியும் மகன் குமரகுருவும் கவனித்து வந்தனர். குமரகுருவிற்கு லாவண்யா என்பவருடன் திருமணம் முடிந்து 2 மகள்கள் உள்ளனர். இவர் தனது தாயாருடன் அதே வீட்டில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். 7 இரவு லாவண்யா வீட்டின் உள்ளே உள்ள முதல் தளத்தில் 2 மகள்களுடன் படுத்திருந்தார். தரைதளத்தில் உள்ள ஒரு அறையில் குமரகுருவும் ஹால் பகுதியில் தாய் சீனியம்மாளும் படுத்திருந்தனர். இந்நிலையில் 8 அதிகாலை 4 அளவில் 2 மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்தனர். அவர்கள் நேராக முதல் தளத்திற்கு சென்று அங்கு படுத்திருந்த லாவண்யாவை சரமாரியாக கத்தியால் குத்தினர். சத்தம் கேட்டு எழுந்து அவர்களது மூத்த மகள் தனது கண்ணெதிரே தாயை 2 பேர் கத்தியால் குத்துவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கத்தியுள்ளார். கீழே ஓடி வந்து உறங்கிக் கொண்டிருந்த பாட்டியை தட்டி எழுப்பியுள்ளார். அதற்குள் லாவண்யாவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு சாவகாசமாக கீழே இறங்கிய மர்ம நபர்களை சீனியம்மாள் தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் அவரையும் கத்தியால் குத்திவிட்டு தப்பிவிட்டனர். தாயின் அலறல் சத்தம் கேட்டு குமரகுரு வெளியே வந்து பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் தாயார் கீழே கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் மாடியில் உள்ள அறையில் லாவண்யாவும் குத்தப்பட்டு கிடப்பதை அவரது மகள் அழுது கொண்டே தெரிவித்துள்ளார். குமரகுரு மாடிக்கு சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் லாவண்யா இறந்த நிலையில் கிடந்தார். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டினர் விரைந்து வந்து சீனியம்மாளை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தல்லாக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து உதவி காவல் ஆணையர் கார்பின் ஜெகதீஷ்குமார், காவல் ஆய்வாளர் மலைச்சாமி தலைமையில் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொலையாளிகள் வீட்டிற்கு வந்தபோது கதவு பூட்டாமல் இருந்ததால் அவர்கள் கதவை திறந்து சர்வசாதாரணமாக உள்ளே நுழைந்தது தெரிய வந்தது. மேலும் வீட்டின் சாவி சீனியம்மாள் மற்றும் அவரது மகனிடம் மட்டும்தான் இருக்கும். அவர்களிடம் சாவி இருக்கும் போது யார் கதவை திறந்தது என்பது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இது தவிர வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமரா இயங்காததும் போலீசாரின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. பின்னர் போலீசார் அந்த பகுதியில் இருக்கும் கேமராவை ஆய்வு செய்த போது மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்ததும் அவர்கள் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. லாவண்யாவின் இறுதிச் சடங்கு முடிந்த பின்னர் குமரகுருவிடம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது அவர் தெரிவித்த தகவலும் வீட்டில் நடந்த சம்பவங்களும் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் குமரகுருவே தனது மனைவியை கொலை செய்ய காரணமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. தந்தை இறந்த பிறகு தனக்கு கிடைத்த குடும்ப சொத்தில் பாதியை தனது மனைவியின் பெயரில் குமரகுரு எழுதி வைத்துள்ளார். இந்நிலையில் வியாபாரம் குறைந்து தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் தன்னிடமிருந்த சொத்துக்களை விற்று செலவு செய்துள்ளார் குமரகுரு. பின்னர் தன் மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்களை விற்பதற்காக அவரிடம் கேட்டுள்ளார். ஆனால் அவர் சொத்தை தர மறுத்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளது. தனது நிலை குறித்து கடையில் வேலை பார்க்கும் ஊழியர் அலெக்ஸிடம் குமரகுரு தெரிவித்துள்ளார். அதற்கு லாவண்யாவை கொலை செய்து விடலாம் என்றும் அதற்கு தன்னிடம் கூலிப்படை உள்ளதாகவும் கூறியுள்ளார். மனைவியை கொலை செய்ய
130,000 ரூபாய் பணம் கொடுத்து அலெக்ஸ் மூலம் கூலிப்படையை குமரகுரு தயார் செய்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அனைவரும் சுற்றுலா சென்ற போது அங்கு வைத்து மனைவியை கொலை செய்ய குமரகுரு திட்டமிட்டுள்ளார். ஆனால் அப்போது லாவண்யா தலையில் சிறு வெட்டுக்காயத்துடன் தப்பிவிட்டார். அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் இந்த சம்பவம் பதிவான போதும் அந்த சம்பவத்தை விபத்தாக மாற்றி தப்பித்து விட்டதாக கூறியுள்ளார். அதன் பின்னர்தான் இரண்டாவதாக வீட்டில் வைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி ஒரு வாரத்திற்கு முன்னரே வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆஃப் செய்து வைத்துள்ளார் குமரகுரு. பின்னர் 8ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு கதவை திறந்து வைத்துவிட்டு கூலிப்படையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் குமரகுரு. அவர்கள் கதவை திறந்து நேராக மாடிக்கு சென்று லாவண்யாவை கொலை செய்துவிட்டு தப்பியோடியது குமரகுருவிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து குமரகுருவை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் கொலையில் ஈடுபட்ட கூலிப்படையைச் சேர்ந்த அலெக்ஸ் உட்பட 4 பேரையும் கைது செய்தனர். சொத்துக்காக மனைவியை கணவரே கூலிப்படை வைத்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் மதுரை பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Fantastic Jay Chandran.